அதாவது இன்னைக்கு முஸ்லீம் முஸ்லீம் அமைப்புல முஸ்லீம் அமைப்புல ஒரு சாரார் கொடிய ட்ரம் செட் அடிச்சிட்டோம், கொடி ஏத்திட்டோம், கொடிக்கு சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, இது செய்யலாமா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, சுதந்திரத்துல நம்ம முஸ்லீம் மக்கள் அதிகமாவே பங்கெடுத்திருக்காங்க, அது விளக்கமா முன்னுரையில சொன்னாங்க. அந்த அளவுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அந்த சுதந்திர தினத்துக்கு கொடிய ஒரு சாரார் கொடியேட்டி முட்டாய் எல்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப கிராண்டா பண்றாங்க. தௌஹீத் ஜமாத் இது ஏன் பண்றது இல்ல, கொஞ்சம் விளக்கமா? அதாவது தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் மத்தியில ஒரு அமைப்பு சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக அதை கொடியேற்று நிகழ்ச்சிகள் எல்லாரும் செய்யற மாதிரி செய்யறாங்க, வேறு பல காரியங்கள்ல எல்லாம் அவங்க ஈடுபடுறாங்களே, அது மாதிரி தௌஹீத் ஜமாத் செய்யலையே, அது குறித்து அது என்னன்னு அந்த அமைப்பு சம்பந்தமா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு அமைப்பினர் இருக்கிறாங்க, அவங்க இது மாதிரி தேசப்பற்றை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரில் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள், சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் என்று சொல்லி கொடியேற்றி அதற்காக வேண்டி ஒரு வித்தியாசமான நடை நடந்து அதற்கு முன்னிலையில சல்யூட் அடிச்சு இது மாதிரி நிறைய வேலைகளை எல்லாம் செஞ்சு தங்களுடைய தேச பக்தியை வெளிப்படுத்துகிற வேலைகளை செய்யறாங்க. இப்படி செஞ்சாதான் தேசபக்தி வெளிப்படுங்கிறதே முதல்ல அறியாம, இது தேசபக்தியை வெளிப்படுத்துறதுக்கு இதுதான் அளவுகோனா, தேசத்தை குழி தோண்டி புதைத்த பல பேர் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. தேசத்தை பக்கத்து நாடுகளுக்கு அடமானம் வச்ச பல பேர் இந்த வேலையை செஞ்சவங்க, குறிப்பா இந்திய ராணுவத்தில் இருக்கிற சில பேரு ராணுவ பெரிய அதிகாரிகளாக இருந்து இது மாதிரி கொடி மரியாதை போக்குவரத்துல எல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்களை உருவாக்கின பல பேரு ராணுவத்தினுடைய ரகசியத்தை பக்கத்து நாட்டுக்கு விற்பனை செஞ்சு இன்னைக்கு இந்தியாவோட ஜெயில உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த கொடிக்கு மரியாதை பண்ணுவாங்க, கொடிக்கு மரியாதை செய்தால் அந்த தினத்தை கொண்டாடினால் நாங்கள் தேசப்பற்று உள்ளவர்கள் அப்படின்ற வெளிப்படுத்தலாம் நினைக்கிறேன், உள்ள தவறு. ரெண்டாவது, அதற்குள்ள நீங்க கொடிக்கு போய் நீங்க சல்யூட் அடி அதுக்கு மரியாதை பண்றீங்க, அதுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? கொடி என்பது ஒரு அடையாள சின்னம், நாங்கள் இன்னவர்கள், நாங்கள் இந்திய தேசத்தவர்கள் என்ற அந்த தேசத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வருகிற பொழுது அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் கொடி என்பது உருவாக்கப்படுகிறது. அதை எழுதிக்கிட்டு இருந்தா படிக்க தெரியாத பல பேருக்கு ஒரு குறிப்பிட்ட கலர்ல குறிப்பிட்ட டிசைன்ல இருந்துச்சுன்னா பார்த்த உடனே இவங்க எல்லாம் இந்தியன்ஸ் போல இருக்குது, இவங்க எல்லாம் அமெரிக்கன்ஸ், இவங்க எல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ் அப்படின்னு புரிந்து கொள்ளுகிற வசதிக்காகத்தான் கொடி உருவாக்கணுமே ஒழிய அந்த கொடி என்பதே புனிதமானது. கவர்மெண்ட் சட்டத்துல அப்படி எல்லாம் இருக்கிறது, நம்ம நாட்டு கொடியை நம்ம மதிக்கணும்னு சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா மார்க்கத்தின் பார்வையில் அது ரொம்ப தலைமையில வச்சு கொண்டாட வேண்டிய ஒன்றா, மரியாதை செலுத்த வேண்டிய ஒன்றா? அதுக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு சல்யூட் அடிச்சு அதுக்கு முன்னாடி கம்பீரமா கையை கட்டி பின்னாடி எப்படியெல்லாம் நிக்கிறவன் மார்க்கத்துல உயிர் உள்ள ஒரு நல்ல அறிவு உள்ள ஒரு மனுஷனுக்கு முன்னாடியே அவன் மரியாதை செலுத்தாத இடத்துல நீ போய் நிக்காத, அவனுக்கு முன்னாடி உன்னை நீ தாழ்த்திக்காதன்னு சொல்லு. ஒருத்தருக்கு நாம விஷ் பண்றோம், அவர் நம்மளை விஷ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற இடத்துல அந்த அந்த உறவுகளையே புறக்கணிக்க சொல்லுது மார்க்கத்துல. அவன் ஒரு வீட்டுக்கு போறோம், நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, ஒரு அதிகாரி வர்றாரு, வந்த உடனே எழுந்து நின்று வரவேற்று உட்கார வைக்கிறோம், நாம அந்த அதிகாரி இடத்துக்கு போறோம், அவர் நம்மளை கொஞ்சம் கூட எந்திக்கல வைக்கல மரியாதை செலுத்தல, அவன் எந்தி நீ எந்திக்கிற இடத்துல அவனை எந்திக்கணும், அவர் உனக்கு சம அளவுல மரியாதை செய்யணும். அவர் என்னமோ மேலிடத்துல இருக்கிற ஒரு மாதிரி, அவர் ஒண்ணுமே சில இடங்களை பாருங்க, அதிகாரிகளிடத்துல மேல் அதிகாரி கீழ அதிகாரின்னு வந்தா கீழே உள்ள ஒரு சல்யூட் அடிப்பாரு, மேல உள்ள ஒரு சல்யூட் பதில் சொல்ல மாட்டாரு, நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு. அரசு செட்டப்ல அப்படி வச்சிருக்கிறாங்க, சில இடங்கள்ல நிர்பந்தம் செஞ்சுட்டு போங்க விட்டுட்டு போலாம், ஆனா இப்படி ஒரு கொடியேத்தி செய்யணும் உங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லிச்சா? அது என்ன கட்டாயமா நிர்பந்தமா? மனுஷனுக்கு மனுஷனே மரியாதையை திருப்பி கொடுக்காடி போலாம்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்க இடத்துல கொடி உங்களுக்கு திருப்பி தருமா? நீங்க சல்யூட் அடிச்சவன அவங்களும் தூக்கிட்டு சல்யூட் அடிப்பாங்களா? எந்த மரியாதையும் திருப்பி தராத கொடிக்கு போய் மரியாதையை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு? கொடியின் மரியாதை என்பது அந்த கொடியின் கீழ் இருக்கிற இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதிப்பது, அதுதான் கொடிக்குரிய உரிய மரியாதை, அதை முறையா செஞ்சுட்டு போங்க. அது இது மாதிரி நிறைய இந்தியாவோட தேசத்தோட கலக்க போகிறோம், தேசிய நீரோட்டத்திலே கலக்க போகிறோம்னு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி, ஆரம்பத்துல நாம கொடி பிடிக்கும் போது பயங்கர கணை கண்டன கணைகள், கொடி பிடிச்சிட்டு போது கூட்டம் பெருமைக்காண்டி அலைகிறாங்களா, எதுக்கு கொடி, ரசூலா கொடி பிடிச்சாங்களா அப்படியெல்லாம் கேள்வி எழுப்பவர்கள் தங்களுக்கு ஒரு தேவை என்று வந்த உடனே, தங்களுக்கு ஒரு கூட்டம் வரணும்னு விரும்பிய உடனே அப்படியே ஒன் பை ஒன்னா மாத்திக்கிட்டே வர்றாங்க. நம்மளால கொடி அவங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி கொடியை உருவாக்கினாலும் கொடிய கொடியுடைய ஸ்தானத்துல வச்சிருக்கிறோம், தேவைக்கு உபயோகப்படுத்துவோம்,
தேவ பட்டா கீழ போட்டு தரையை தொடப்போம். அதனால தூக்கி வச்சு நம்ம குடிப்பா பச்சை வெள்ள கருப்புப்பா அதான் கீழே போட முடியுமா? அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறது, வீட்டுல செல்ஃப்ல மேல அலங்காரத்துக்கு வைக்கிறது, அது என்ன ஒரு துணியப்ப ஒரு கலர் ஒரு அடையாளம் அவ்வளவுதானே. அன்னைக்கு உருவாக்கணும், இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம், கொடியா மதிக்கிறோம். ஆனா இன்னைக்கு கொடி அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொடியை உருவாக்குற இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொடிக்கு கொடியினுடைய மதிப்பை தாண்டி எங்கேயோ மேல தூக்கி கொண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவை அடகு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அடி அறிவோட யோசிச்சா இதுக்கு போட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறமே நினைப்பாங்க. அதையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டினுடைய விளைவு இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அழிவு பாதையில் எப்படி தங்களுடைய அடையாளத்தை அழித்து, அடையாளம்னா ஒரு ஈமான் கொண்டவனுடைய அடையாளம் என்ன? தன்னை ஒரு இஸ்லாமியன் என்று வெளிப்படுத்திக் கொள்வது அடையாளம். பிறருக்கு அவனை மறைக்கலாமா? ஒரு நிர்பந்தம் சூழ்நிலையில மறைக்கலாம், உயிர் போற சூழ்நிலையில மறைங்க. நீ முஸ்லிமான ஒருத்தர் வந்து கேட்கறான், கத்தியை காட்டி மிரட்டுறான், முஸ்லீம் சொன்னா கொண்டு போடுவானா? நான் முஸ்லீம் இல்லப்பா மாறி முத்துனு சொல்லிட்டு போ. அது இல்லாத நேரத்தில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய இஸ்லாமிய அடையாளங்களை மறைக்கலாமா? வெளியே தெரியக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள மறைக்க முடியுமா? மறைக்க கூடாது. தன்னை தூய்மையா வெளிப்படுத்தணும்னு சொன்ன மார்க்கம். நான் யாரு, என்னுடைய நடவடிக்கை என்ன, என்னுடைய கொள்கை என்ன, எல்லாத்தையும் தெளிவா மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி. இன்னும் சொல்ல போனா அது எப்படி வெளிப்படுத்தணும்னா தனிச்சு காட்டுற மாதிரி வெளிப்படுத்து. மத்தவனு நீயும் ஒன்னுன்ற மாதிரி தெரியக்கூடாது. எதை எடுத்தாலும் உன் ரூட்டே தனியா இருக்கணும். சில காரியங்களை மார்க்கத்தில் சொல்ல சொல்ல உதாரணமா தாடி வைக்க சொன்னாங்க. தாடி வைக்கிறது சுன்னத்து. அந்த சுன்னத்தை செய்ய சொல்லும் போது எப்படி சொன்னாங்க தெரியுமா? தாடியை வையுங்கன்னு சொல்லல, காலிஃபுல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கின்றவர்களுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை வளருங்கள், மீ செய்ய கத்தரியுங்கள். அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கணும். மத்த ஆள் மாதிரி நீ இருக்கக்கூடாதுப்பா. செருப்பு போட்டு தொழுவை பத்தி ஒரு சகோதரி கேட்டாங்க. அத சொல்லும்போது ரசூல் எப்படி சொன்னாங்க? செருப்பு போட்டு தொழுவுங்கன்னு சொல்லல, காலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், தொழுகையிலே செருப்பு அணிந்து தொழுவுங்கள். அவன் செருப்பு போட்டு தொழுதா பாவன் நினைக்கிறான். நீ அவனுக்கு வித்தியாசமா தெரியும், அதுக்காக நீ தொழுவு. ஒன்னு ஒன்னையும் தலை முடி நரைச்சு போச்சு, நிறைய முடிக்கு டை அடிக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். டையினா கருப்பு தவிர்த்து மத்த கலர், வேற ஏதாவது உப்பு மஞ்சள் பிரவுன் பிளாக் பிரவுனு நீ நிறைய வந்துருச்சு, எதனால அடிச்சுங்க, கருப்பை விட்டுருங்க சொன்னாங்க. டை அடிங்க, கலரை மாத்துங்க. எதுக்கு சும்மா சொல்லல, காலிஃபுல் யஹூத், நிறைய முடியை மாற்றுவது பாவம் என்று நினைக்கிறார்கள் யூதர்கள், அவனுக்கு நீ வித்தியாசமா இருக்கணும், அதுக்காக நீ செய்ய. டிரெஸ்ல, தாடியில, தலைமுடியில, செருப்புல, ஒன்னு ஒன்னுலையும் மற்றவர்களை நீயும் வித்தியாசப்படுத்தி காட்டு, உன் தனித்தன்மையை வெளிப்படுத்தப்பா. அப்படிதான் ஒரு முஸ்லீம் இருக்கணும், முஸ்லீம் என்றதை வெளிப்படுத்தி காட்டுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த அமைப்பினருடைய போக்கு எப்படி தெரியுமா? நாம அரசியல் நீரோட்டத்தில் கலந்து, தேசிய நீரோட்டத்தில் கலந்து, பயங்கர அரசியல் சக்தியா மாறி நாட்டை கைப்பற்றி பயங்கர வேலைகளை செய்யணும். நம்ம முஸ்லீம் தெரிஞ்சு அதெல்லாம் முடியாது. அதனால முஸ்லீமுடைய அடையாளத்தை அழிச்சிரு. போஸ்டர் போஸ்டர் ஓட்டும் போது எதை செஞ்சாலும் பிஸ்மி சொல்லி செய்யுங்க, சொன்னாங்க. அல்லாவுடைய பேர் சொல்லி ஆரம்பிங்கப்பா. ஒரு ஒரு போர்டு எழுதுறமா, ஒரு போஸ்டர் போடுறோமா, ஒரு அறிவிப்பு செய்யறோமா, அல்லாவுடைய பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அறிவிப்பு செய்ய. ஆரம்பத்தில் இப்படி செஞ்சவர்கள் அல்லாவின் திருப்பெயரால் போட்டா முஸ்லீம் தெரிஞ்சிருந்தா அதனால அது போடாத, அல்லாவின் திருப்பெயரால் போடாத. எங்கேயோ ஒரு இடத்துல தப்பி தவறி நடந்துட்டா அது கவனம் இல்லாம தப்புன்னு சொல்லலாம். அதை ஒரு திட்டம் போட்டு அறிவிப்பாங்களா? எல்லா இடத்துலயும் ஒரே விதமா பிஸ்மி இல்லாமல் மொத்த தமிழ்நாட்டில் எங்க அந்த அமைப்பினர் போஸ்டர் அடிச்சாலும் பிஸ்மி இல்லாம அடிச்சா என்ன அர்த்தம்? அப்ப திட்டமிட்டு நடக்குன்னு அர்த்தம் இல்லையா? பிஸ்மில்லா போடாத, இன்ஷா அல்லாஹ் போடாத, போட்டா தெரிஞ்சு போயிரும். லியாக்க தலின்னு போடுவி அப்ப தெரியுமாப்பா, மாறி முத்து மாத்திக்க போ. எல்லாத்தையும் ஒண்ணுனா மாத்து, மாநாடு நடக்கும்போது தொழுகி நேரம் வந்தா தொழுவியே, தொழுதா தெரிஞ்சிருமாப்பா, சாமியை வச்சு கும்பிடு போ. செய்வியா என்ன என்னங்கடா போய்க்கு, எங்க போறிய? கூட்டம் வேணும்ன்றதுக்காக வேண்டி, பின்னாடி ஒரு அரசியல் அதிகாரம் வேணும்ன்றதுக்காக, பதவி சுகம் வேணும்ன்றதுக்காண்டி இப்படி இஸ்லாமிய கொள்கையை அழிக்க துணிஞ்சாங்கன்னா எந்த லிஸ்ட்ல உங்களோட சேர்க்கிறது? பல்வேறு பெயர்கள் இயங்கினா ஒன்னு அழிச்சா ஒன்னு மாத்திக்கலாம்னு அப்படி ஆரம்பத்துல ஒண்ணுனா ஒண்ணு வந்தாங்க. கொள்கை குன்றுகளா பார்த்து பார்த்து பிடிச்சாங்க. இப்ப எதுல வேணாலும் இருந்துக்க, எந்த அமைப்பு என்ன கொள்கையில வேணாலும் இருந்துக்க, அயோக்கியனா இருந்துக்க, ஏமாத்திக்க, ஃப்ராடு பண்ணிக்க, சிரிக்கு வச்சுக்க. ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை சரியா புரிஞ்சு ஏத்துக்கிட்டாலும் புரியாம அறவரையா என்ன வேணாலும் செஞ்சுக்க, எங்க குரூப்ல வந்துக்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுக்க, எங்க பத்திரிக்கை வித்துக்க, எங்களுக்கு கொடி பிடிச்சுக்க.
பல்வேறு பெயர்களை கொண்டு உருவாக்கி இப்படி நிறைய விஷயங்களை மார்க்கத்துடைய எல்லையை கடந்து வரம்பு மீறி தங்களுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்கிற அளவுக்கு அதை விட ஒரு ஒரு டேஞ்சர் ஒன்னு இருக்க முடியுமா? அது மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சில பேரை பிரெயின் வாஷ் பண்ணி மக்களும் நம்மளுடைய அறியாமையினால சில வாலிபர்கள் அதன்பால் ஈர்க்கப்படுறாங்க. அதுல இருக்கிற மார்க்க ரீதியான பிரச்சனை புரிஞ்சுக்கங்க, உலகம் மேட்டரே இல்லை. யாரா இருந்தாலும் நீங்க எதுல வேணாலும் இருங்க, எந்த அமைப்புல வேணாலும் இருங்க, மறுமைக்கு இந்த இந்த பாதை வெற்றி தருமான யோசிச்சுட்டு மறுமை வெற்றிக்கு வழிவகுக்குமான்றதை பார்த்துக்கிட்டு அந்த ரூட்ல போங்க, தப்பு இல்லை. இந்த ரூட்ல போனா மறுமையில வெற்றியா தோல்வியா உங்களை நீங்களை கேட்டுக்கொண்டு அதுல இருந்து சரியான பாதை ஏதோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நம்ம அப்படி போக போறது இல்லை. அல்லாவுடைய கிருபையினால இன்றைக்கு அப்படி இல்லை, என்றைக்கும் அப்படி இருக்க கூடாது என்று அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்வோம். நம்மளும் நாளைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையினால ஏதோ அல்லாஹ் பிடிச்சி நம்மளை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு நம்ம மூளை எக்கிற்கு பிடிச்சதுன்னா சேத்தாந்து உட்கார்ந்ததுனா நம்மளும் வழிகிட்டு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நாமும் பெருமை அடிக்க கூடாது. இன்னைக்கு நம்மள அல்லாஹ் நல்ல ரூட்ல வச்சிருக்கோம்னா நாங்க தான் எங்களை விட்டு ஆள் இல்ல. ஃபலாத்து ஜக்வான் ஃபிசக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் என்ன மாதிரி உண்டான்னு சொல்லிடக்கூடாது. நம்ம சோழர்களை சில நேரம் புரியாம சொல்லிவிடுறோம், அவங்க தப்பு செய்யறாங்க ஓகே, அதுக்காக நான் ரொம்ப பரிசுத்தம் நான் ரொம்ப யோக்கியன்ற கூட என்ன நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இயலாது. அல்ல நாடிட்டோம்னா உள்ள தாட்டு லேசா புரட்டுவோம், இன்னைக்கு நேர வழியில் இருக்கிறோம் நாளைக்கு தப்பா போயிடுவேன். அதனாலதான் அல்ல ஒரு பிரார்த்தனையே நமக்கு சொல்லித்தந்தான். என்ற நீங்க ஒரு துவா செய்ய எப்படி ரப்பனா லா துசிக்கு குலூபனா பாதை இது ஹதைத்தனா வஹபிலனா மில்லதுங்க ரஹ்மா இன்ன காந்தல் வஹாப். இறைவா லா துசிக்கு குலூபனா பாதை இது ஹதைத்தனா, எங்களுக்கு நேர்வழி கிடைத்ததற்கு பிறகு எங்கள் உள்ளங்களை தடம்புரளை செய்து விடாது. இன்னைக்கு கிடைச்சிருச்சு நாங்க நம்புறோம் நேர்வழின்னு, நாளைக்கு இந்த ரூட்ல இருந்து நான் மாறிட கூடாது, இதே வழியில கொண்டு போய் எங்களை சேர்த்துறாள் அப்படின்னு கேட்கணும், அதே வழியில் நிக்கணும். ஒன்னொன்னே அறிவுபூர்வமா யோசிச்சு இந்த சுதந்திர தின விழாவில செய்ய முஸ்லீம்கள் செய்ய வேண்டியது என்ன? தேசப்பற்றை வெளிப்படுத்துறதுக்கு. தேசப்பற்றுக்கு அளவுகோல் இந்த தேசத்தை உருவாக்கியது, தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்தது, தேசம் சுதந்திரமாக இருப்பதற்கு பாடுபட்டது. அதுதான் தேசப்பற்றை வெளிப்படுத்துவதற்குரிய காரணங்கள். அதை மக்கள்கிட்ட அறிவுபூர்வமா விளக்குங்க. அந்த வேலையை தௌஜமா செய்யுது. தேவையில்லாம கொடியை கட்டி செல்யூட் அடிக்கிற வேலையை விட்டு விட்டு இந்த வேலையை அறிவுபூர்வமான வேலை எது உண்டோ அந்த வேலையை நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம்.